ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம மதுரை ஃபேமஸ் பட்டர் பன் தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாம். பன்னு, பட்டர், கொஞ்சமாக சுகர், இது மட்டும்தான் தேவை. நான் எடுத்திருக்கிறது 5 ரூபீஸ் டீ கடை பன்னு தான் எடுத்திருக்கேன். நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி நடுவில் பன்னை ஓப்பன் பண்ணி பட்டர் சுகர் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ கடையில் வாங்கின பட்டர் தான் சேர்த்துருக்கேன். அன்சால்டட் பட்டர் வாங்கிக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டரை கொஞ்சம் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா மெல்ட் ஆக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட்டர் பன் பண்ணும்போது கண்டிப்பாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம், நம்மளுக்கு ஈஸி தான். வேறு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம அப்பப்போ பட்டர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். நம்ம பசங்க வெயிட் கம்மியாக இருக்கும்போது நம்ம பட்டர் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். வெயிட் கான்சியஸாக இருக்கவங்க, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் பட்டரை கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக 1-2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். உள்ள பன்னுக்குள்ளே பட்டர் சுகர் ஆட் பண்ணுறோம்ல, அப்போ கொஞ்சம் பால் சேர்த்துக்கங்க. இப்போ நான் இந்த ஒரு பன்னுக்கு பண்ணுற மாதிரி எல்லா பன்னையும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பட்டர் வேணும்னா கொஞ்சம் மில்க்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பன்னை பெரட்டி போட்டுக்கோங்க. பன்னை பெரட்டி போட்டுட்டு ரெண்டு பக்கமுமே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எப்போவாவது செய்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பட்டர் சேர்ப்பேன். கடையில் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு. நம்மளுக்கு அடிக்கடி செஞ்சோன்னா பட்டரை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரில் நிறைய சத்துக்கள் இருக்குது, நம்ம பசங்களுக்கெலாம் கொடுக்கலாம். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, 1-5 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம். பட்டரை கம்மி பண்ணிவிட்டு பால் சேர்த்துக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஸ்பூன்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் அதிகமாக பால் சேர்த்தாலும் நல்லா இருக்காது. பசங்க ஸ்கூலில் இருந்து வரும்போதும் இல்லை நம்மளுக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸ்லேயும் சரி, ஈவினிங் டைம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஸ்நாக் ஐட்டம் இது. பன்னு 5 ரூபீஸ் தான், பட்டர் 50 கிராம் வாங்கினாலே போதும். கடையை விட சூப்பராக நம்ம டேஸ்ட்டாக பண்ணிடலாம். 2 பக்கமும் நல்லா பன்னை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சமாக பட்டர் போட்டு சுகர் அப்படியே தூவி விட்டு இறக்கி கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் இந்த பட்டர் பன்னை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் உலகம் என் மக்கள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பட்டர் பன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.